இங்க பாத்தீங்களா காளி சூரியன் அழகான கிருஷ்ணர் வெல்கம் டு விமன் கிளிட்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போரூரில் இருக்க விளக்கு கடைக்கு தான் திருப்பி வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் இங்கே பண்ண இன்டர்வியூ ரொம்ப வைரலாக போயிருந்துச்சு, நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அதனால் இந்த கடையை பற்றின ப்ளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், இங்கே உள்ள விளக்குகளோட சிறப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய குத்து விளக்கு வந்து உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொதுவாகவே வந்து குத்து விளக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக மேலே வந்து ஒரு அன்னப்பறவை இருக்கும், இல்லை ஒரு சின்ன வேல் மாதிரி பூ மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸில் தான் இருக்கும். பட் இங்கே இதில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு விநாயகர் சிலையை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து விளக்குக்கு பெயர் போன நாச்சியார் கோவில் குத்து விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் வேறு எங்கேயுமே இந்த விளக்கு வந்து கிடைக்காது, இங்கே வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து கிரக பிரவேசம் இல்லை கல்யாணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு நார்மலாக குத்து விளக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே தேவை வேணாம், இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள் வந்து ரொம்ப அழகான விளக்குகள் வந்து இங்கே கிடைக்கும். இதிலே வந்து லக்ஷ்மி வச்சும் இவங்கள்ட்ட இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா காளி, காளி வந்து பொதுவாகவே நம்ம ஃபோட்டோஸில் தான் நான்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா சிலை வடிவில், அதுவும் பித்தளையில் பிரான்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பத்து கை கொண்ட காளி உங்களுக்கு வந்து நான் திருப்பி காமிக்கிறேன், இது உண்மையிலே தூக்க முடியல, சம வெயிட்டாக இருக்குது. தசராலாம் கொண்டாடும் போது இந்த இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க, இந்த மாதிரி காளிகள் அந்த பத்தாவது நாள் தசாவதாரம் அன்றைக்கி இந்த காளி வச்சு வழிபடுவாங்க. அதுவும் நான் பிரான்ஸில் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் திருப்பதியில் இருக்க பெருமாள் வந்து ரொம்ப அழகாக இங்கே வந்து டிசைன் பண்ணிட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய சிலை, ரொம்ப பெருசாக இருக்குது இந்த சிலை, அதை என்னால் தூக்கலாம் முடியாது, அதனால் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி சரஸ்வதி வந்து வீணை வச்சு ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுலேயே குட்டி சரஸ்வதி இருக்குது, பெரிய சரஸ்வதி இருக்குது. அதாவது சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது நீங்கள் பார்த்தாவே தெரியும். கிருஷ்ணர், அழகான கிருஷ்ணர், ரொம்ப முகம்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மூக்கு கண் வாய் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிருஷ்ணரை பேசாமல் எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிருஷ்ணர். பொதுவாக வந்து வீட்டுகளில் வந்து இதெல்லாம் வெளியில் வைப்பாங்க, அழகு பொருளாக வைக்கலாம் இந்த மாதிரி கிருஷ்ணர்லாம். அழகு கிருஷ்ணர் இது பாருங்கள், திருப்பதியில் இருக்க பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே பெருமாள் தான். இங்கே பிள்ளையார், இங்கே பாருங்கள் இது வந்து சூரிய கடவுள். இந்த சூரிய கடவுள் அந்த காலத்துலலாம் வந்து நம்ம சூரியனை வந்து நம்ம வழிபடுவோம், இப்போவும் வந்து சூரியனை வழிபடுறோம். அதோட சூரிய கடவுளோட சிலை இது. அதுலேயே ஐயப்பன் சிலை இருக்குது, பெருமாள் சிலை இருக்குது. இது பாருங்கள் தன்வந்திரி சிலை, இது வந்து நோய்களுக்கு வந்து இந்த கடவுளை வந்து வழிபடுவாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வச்சு அவங்களோட கிளினிக்லலாம் வந்து ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. கோவில்களில் போய் டாக்டர்ஸ் வந்து வழிபடுற ஒரு தெய்வம் வந்து தன்வந்திரி. இது வந்து ராதே கிருஷ்ணா, ராதையும் கிருஷ்ணரும். இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வாரோட சிலை. பின்னாடி பார்த்திங்கன்னா நரசிம்மரோட சிலை. ஸோ டூ இன் ஒன். இது வந்து சிவனும் லிங்கமும் சேர்ந்து இந்த கோவிலெல்லாம் வந்து லிங்கம் இங்கே தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி வரும்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்களா இது வந்து கற்பக விருட்ச மரம், அதாவது தேவலோகத்தில் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும், இதுக்கு வந்து நிறைய சண்டைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ இதை வந்து இது டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் ஒரு டிவைனாகவும் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு அதோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா கற்பக விருட்ச மரம். இதோட மினியேச்சர் வேர்ஷன் பார்த்திங்கன்னா இது சின்னது. இதே வந்து விளக்கில் வச்சும் பண்ணியிருக்காங்க, கற்பக விருட்ச மரத்தையும் வந்து விளக்கில் வச்சும் நம்ம ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
நார்மலாக வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம இருக்கோம்ல, அதுலேயே வந்து அகல் மாதிரி வச்சு லக்ஷ்மி லக்ஷ்மி விளக்கு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணுற திருநெல்வேலி விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளக்குகள் தான் வந்து அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னல் விளக்கு, பழைய காலத்து விளக்கு. இங்கே பார்த்தீங்களா, அதாவது மாடு தான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு ஒரிஜினலாக வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி மாடு, ஒரிஜினல் மாடு வந்து அழகாக வேட்டையாடி வந்து செவுத்தில் வந்து அதோட சிலை மாதிரி மாட்டி வச்சுருப்பாங்க. அதே வந்து இவங்க பித்தளையில் டிசைன் பண்ணி நடுவில் வேல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து வால் ஹேங்கிங்காக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் வந்து டான்ஸிங் விநாயகர். இதில் வந்து விளக்கும் ஏற்றலாம், இங்கேயும் மேலேயும் விளக்கு ஏற்றலாம், கீழேயும் விளக்கு ஏற்றலாம். இதெல்லாம் விளக்கு ஏற்றி கீழே மணியெல்லாம் வச்சு ஒரு நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் கம்பீரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டான்ஸிங் விநாயகர் வித் லேம்ப், லக்ஷ்மியோட சிலை. இதிலே வந்து நம்ம சிவபெருமான் குடும்பம் இருக்கிறாங்க. சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், மயில், சிவலிங்கம், நந்தி எல்லாம் சேர்ந்த ஒரே ஒரே கலவை, ஒரே காம்பாக்டாக எல்லாமே சேர்ந்து ஒரே சிலையில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை இங்கே பாருங்கள், லக்ஷ்மி லக்ஷ்மி பயங்கர வெயிட்டாக இருக்குது. தாமரையில் உட்காந்துருக்க லக்ஷ்மி நிறைய பேருக்கு பிடிக்கும். இதோட முக அமைப்பு பாருங்கள், ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக, கண் மூக்கு வாயெல்லாம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மகாலட்சுமி அப்படிங்கிறதுக்கு பொருத்தமாக இருக்குது இந்த சிலை. ஒரு மாதிரி வித்தியாசமாக விநாயகர் வந்து வீணையாது, வீணையை வாசிக்கிற மாதிரி இருக்குது. விநாயகரோட தும்பி கையில் வந்து அந்த இதை வந்து வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிலை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. வந்தவுடனே எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிச்ச சுவாமி. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக வந்து சிலை வழிபாடு வந்து எல்லோரும் விரும்புகிறவங்க, இங்கே வந்து சின்ன ரேஞ்ச், மினியேச்சர் ரேஞ்சிலேருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். அதாவது நின்றுட்டுருக்க விநாயகர், உட்காந்துட்டு இருக்க மாதிரி, தலப்பாக கட்டிகிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகழகாக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி டான்ஸிங் விநாயகர் மாதிரி இருக்குது. தூக்க முடியல என்னால் சத்தியமாக, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம பெரிய விளக்கு பார்த்தோம். இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்குகளும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்கள்ட்ட. இது பார்த்திங்களா, இது வந்து பிரதோஷ விளக்கு. நந்தியும் சிவலிங்கமும் இருக்குது. பிரதோஷத்துக்கு வாங்கி இந்த விளக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப வித்தியாசமாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த விளக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விளக்கெலாம் இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பொதுவாக வந்து இந்த சாம்பிராணி இதெல்லாம் வந்து வச்சு இதில் பண்ணலாம். ஆனால் இதை இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் அரிசியோ இல்லை பூவோ வச்சுட்டு அன்னபூரணியோ இல்லை லக்ஷ்மி இதெல்லாம் வச்சு கூட ரொம்ப அழகாக இதை வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதுவும் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்னப்பறவை, இதை வந்து நீங்கள் எப்படின்னா அந்த பூ போட்டு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாம்பிராணி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அழகாக அப்படி மூடி வச்சு அழகாக வச்சா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்க குத்து விளக்கு பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குத்து விளக்கில் வந்து வேறு வேறு டிசைன்ஸ் இருக்கும். இதில் வந்து சங்கு சக்கரம் வச்சு குத்து விளக்கு இருக்குது. இதில் எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது டீப்பாக இல்லை. பட் வந்து இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான விளக்காக இருக்குது. அன்னப்பறவை பூ அந்த மாதிரி, அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி சங்கு சக்கரம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்களா, இது வந்து யானை, யானை மேலே ஒரு பாவை. பாவை விளக்கு நம்ம நார்மலாகவே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனால் இதை யானை மேலே வச்சு ரொம்ப அழகாக, அதுவும் வீல்லாம் வச்சு, நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது, பட் இது வந்து ஒரு அழகு பொருளாக நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். பெருமாளுக்கு
இந்த விளக்கு வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கு சக்கரம் நடுவில் வந்து நாமம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெருமாளை விரும்பி கும்பிடுறவங்க இந்த விளக்கை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் நடுவில் பெருமாளே வச்சும் கூட இருக்குது விளக்கு. பெருமாளை வந்து நடுவில் வச்சு ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. வெறும் சங்கு மட்டும் வச்சு அழகாக ஒரு சிட்டி விளக்கு. சிம்பிளாக இருக்குது, எலிகண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டாண்ட்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி விளக்குகள்லாம் எப்படி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் காமாட்சி அம்மனோ இல்லை பெரிய விளக்குகளை வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து சைடு விளக்கு வந்து இந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்களேன், நார்மலாக வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து ஃபுல்லாக இங்கே கவர்டாக இருக்கும், சிலை வந்து தெரியாது அவ்வளோவா. பட் இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து ரொம்ப டிஃபைன்டாக தெரியுது சிலை. கட் பண்ணி அழகாக சிலையை கட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு. இதிலே நிறைய சுவாமிகள் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இது வந்து கஜலக்ஷ்மி, ரெண்டு பக்கமும் யானை இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கஜலக்ஷ்மி விளக்கு. இது வந்து ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி காமாட்சி அம்மன் விளக்குலே வந்து ராஜராஜேஸ்வரி. இதிலே வந்து வாராகியம்மனும் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. இது வந்து வாராகியம்மன், இதுவும் வந்து காமாட்சி அம்மன் விளக்குலே அழகாக வாராகியம்மனை பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் அழகாக, அது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான், ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதனோட சின்ன மினியேச்சர் வெர்ஷன், இது கொஞ்சம் பெருசு. அன்னப்பறவையில் சிட்டி வச்சு அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம விளக்கு ஏற்றலாம், குட்டியாக வச்சு விளக்கு ஏற்றலாம், இல்லை சின்னதாக பூ கொஞ்சம் வச்சு ரோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் ரோஸ் வச்சு அழகாக வந்து டிசைனர் இதுவாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். விளக்கேற்ற வேணாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க அதாவது இந்த சிட்டி விளக்குகளே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இதிலே பாருங்கள், இந்த விளக்கு பாருங்கள், அழகான ஒரு சிங்கிள் சிட்டி விளக்கு தான். இது ரெண்டு வாங்கி அழகாக வச்சு நம்ம அந்த தீபத்துக்கெல்லாம் இந்த மாதிரி விளக்குகள்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பூஜை அறையில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி விளக்குகள்லாம் வச்சா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், ஆயில் கெப்பாசிட்டியும் நிறைய வரும், ஏன்னா நல்ல டீப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி விளக்கு தான், காமாட்சி அம்மன் விளக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோடய பழைய மாடல், முன்னாடி இருக்க மாடல் இது. இது வந்து சப்தக்கன்னிகள் விளக்கு. கிராமத்தில் வந்து சிலையாக வச்சு வழிபடுவாங்க இதை. அதை வந்து விளக்கு வடிவில் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சப்தக்கன்னிகள் ஏழு பேர், அதில் நிற்கிற மாதிரியும் இருக்குது, இது வந்து உட்காந்துருக்க மாதிரி. அதுலேயே வந்து காமாட்சி அம்மன் விளக்குலேயே வாராகி மட்டும் வச்சு சின்னதாக வந்து வீட்டில் நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு பதிலாக இந்த வாராகி அம்மன் விளக்கும் வச்சு கும்பிடலாம். காமாட்சி அம்மன் விளக்கு பேட்டர்ன்லேயே இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அன்னைக்கு பெரிய விளக்கு பார்த்தோம் இல்லையா, அதோட சின்ன வெர்ஷன். ரொம்ப அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதோட சின்ன வெர்ஷன். வாராகி ரெண்டு பக்கமும் யானைகள், சிங்கமும் இருக்குது யானையும் இருக்குது. நம்ம அன்றைக்கி பார்த்தது சிங்கம் வச்சுருந்தது, இந்த இதுதான் சிங்கம் வச்சுருந்தது. இது வந்து யானை வச்சு ரொம்ப அழகாக காம்பேக்டாக இருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வந்து அழகு பொருளாகவும் யூஸ் பண்ணலாம், இதில் விளக்கு ஏற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா டிசைன்ஸ் ஐ மீன் எல்லா சைஸஸ்லேயும் வந்து அந்த வாராகி அம்மன் வந்து இந்த விளக்கு பேட்டர்னில் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்க விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற காமாட்சி அம்மன் விளக்கு தான். இது வந்து நாச்சியார் கோவில் குத்து விளக்கு, நம்ம ஃப்ரண்ட்டில் பெருசாக பார்த்தோம்ல, அதோட சின்ன விளக்கு, சின்ன சைஸ் விளக்கு. இது வந்து விநாயகர் வச்ச விளக்கு. இதுலேயே வந்து லக்ஷ்மி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அது இது வந்து லக்ஷ்மி விளக்கு. விளக்கு கடையில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இருக்குது. இது பாருங்கள், இப்போ பொங்கல் வருது இல்லையா, பொங்கலுக்கு பொங்கல் பானை. இது வந்து பித்தளையில் இருக்குது, கரண்டியோட. நார்மலாக வந்து பித்தளை வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அடுப்பில், அது உள்ளே வந்து ஈயம் பூசி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பொங்கல் பானை இது வந்து வெண்கலம், இந்த மாதிரி அதிலே குட்டி இது இந்த மாதிரி பாத்திரம், குழம்பெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி சம்பளம் மாதிரி, அதே மாதிரி சின்ன சின்ன கிண்ணம், செம்பு, இந்த மாதிரி சம்படம். இது வந்து காஃபி, ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணுறது. இது மாதிரி முறுக்கு அச்சு, இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா, அங்கே நார்மலாக குட்டி டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, இது
இங்கே பாருங்க, அஞ்சரை பெட்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள், அஞ்சரை பெட்டி ஃபில்டர் காஃபி பித்தளையில். இது வந்து ரெண்டு மூணு சைஸஸில் வச்சுருக்காங்க. காஃபி டவரா, கரண்டி, தோசை பெரட்டுற கரண்டி, ஊதுபத்தியை வந்து வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து உள்ளே போட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை இன்னும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கள்ல, பெயிண்ட்லாம் வச்சு வரைவாங்கள்ல, அவங்கள வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வந்து இது உள்ளே போட்டு யூஸ் பண்ணுறதை நானே பார்த்துருக்கேன். பென்சிலு, கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து பசங்கள்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பூஜையில் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது, தண்ணியெல்லாம் விட்டு நார்மலாக வாஷ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. இது பார்த்திங்களா, இது வந்து பன்னீர் சொம்பு பெல். இது இந்த மாதிரி இது நானே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நடுவில் வந்து சாமி வச்சு சுற்றி விளக்கு, ஐ மீன் பூவெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை வேணாம் அப்படின்னா விளக்கு கூட இதில் கீழே பிளேட் வச்சு யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் வந்து விளக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்க விளக்கு வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை தண்ணி ஊற்றி நடுவில் பூவெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா வீட்டிலெல்லாம், அதுக்கு யூஸ் பண்ணுறது. சாமியெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு இதை வச்சு நடுவில் சாமி வச்சு அபிஷேகம் பண்ணி இந்த தண்ணியை வந்து வெளில விடுவாங்கள்ல. அஷ்டலக்ஷ்மி மரம், இது வந்து கோவிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆரத்தி தட்டு. ஸோ மற்றபடி எல்லாமே தட்டு தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள் வைக்கிறது, பிளேட்ஸில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, சின்ன சின்ன விளக்கு, விளக்கெல்லாம் வந்து அகல் விளக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி பித்தளை விளக்கு இருக்குல்ல. ஸோ இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கில் வச்சு வைக்கலாம். சாமிகள் குட்டி குட்டி சிலைகள் வச்சு கும்பிட்றதுக்கான குட்டி குட்டி தட்டுகள் தான் இருக்குது. எல்லாமே எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது தட்டு. இது பார்த்திங்கன்னா ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஹனுமன் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு செட்டு. இது பாருங்கள், தசாவதாரத்தோட ஒரு இமேஜஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச், 4 இன்ச், 6 இன்ச், 10 இன்ச் ஃபுல்லாக எல்லா சைஸ்லேயுமே வந்து இது இருக்குது. இதை வந்து நீங்கள் கொலுவிலலாம் வாங்கி யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் வந்து கொலுவில் வந்து இது மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா சைஸஸ்லையுமே இருக்குது. பெருமாளோட 10 அவதாரங்களும் இது தசாவதாரம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சிலை. ஸோ இன்றைக்கி விமன் கிளேஸ் சேனலில் விளக்கு கடையில் வந்து ஒரு விளாக் பண்ணோம். ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸு, விளக்குகள், நிறைய சிலைகள், அதோடய ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையும் பற்றி நம்ம விளக்கியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விமன் கிளேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான கண்டென்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம்.